எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட ஊட்டி ட்ரிப் டே 3. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, இது வந்து நல்லா மழை பெஞ்சுது இன்னைக்கு, அதனால தான் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஊட்டியில் வந்து ஐ திங்க் எல்லாருமே ஐ திங்க் ஊட்டியோட கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மாவே ஊட்டியில் குளிரும், மழை வேற பெஞ்சதுனால ரொம்ப குளிர்ச்சு. ஸோ அதான் நான் வந்து இந்த இதெல்லாம் அப்படியே இந்த ட்ரீஸு ஃப்ளவர்ஸ் எல்லாமே அழகாக இருந்ததுன்னு எடுத்தேன். ஸோ இந்த லீஃப் பாருங்களேன், அது வந்து ட்ராப்லெட்ஸ் வந்து அழகாக இருந்தது, அதனால அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதான் அந்த இதை உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு ஓவர்வியூ வேணா பார்த்துக்கோங்க, நான் அதை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு வெளியே தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது எங்கன்னா தண்டர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு இடத்துல. ஸோ நான் இங்கே போகணுன்னா அதை பற்றி உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபுல் விலாகையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தலி இருக்கா? தலி. ஸோ டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் சாம்பார் அப்புறமா வந்து வடை. இது வந்து ரொம்ப ஒரு ஆப்பட்டைசிங்கான ஒரு மீல்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் அந்த தண்டர் வேர்ல்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் அதை வந்து எங்களோட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சாப்பிட்டோம் அன்னைக்கு. வி ஹாவ் ரீச்ட் தி தண்டர் வேர்ல்டு. எல்லோரும் ப்ரொட்டெக்டிவாக இருக்கணும்னு மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டோம். ஸோ இதுதான் தண்டர் வேர்ல்டு. இந்த தண்டர் வேர்ல்டில் வந்து ஸ்னோ வேர்ல்டு, பிக் ஃபுட், அதாவது டைனோசர் பார்க் மாதிரி 3D பிக்சர்ஸ்லாம் அதில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம், கேமரா, இது ஹாரர் வேர்ல்டு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் கவுண்டரில் தான் இருக்கோம், டிக்கெட் எடுத்துட்டு. ஸோ இது வந்து கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபேமிலிஸ் தான் இருந்தோம். அங்கே நாங்கள் போயிருந்த போதே ஒரு 5 ஃபேமிலிஸ் தான் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பேர்லாம் இல்லை. அதான் இன்னைக்கு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கேமரா மியூசியம் மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ இது எல்லாமே ஆல் டைப்ஸ் ஆஃப் கேமரா. நம்ம இந்த கேமரா இன்வென்ட் பண்ணதுலேருந்து நிறைய கேமராஸ் இருந்தது. ஐ திங்க் இந்த மியூசியம்லேயே அபவுட் 1000 கேமராஸ் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 500 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கேமராஸ் இருந்தது. மினியேச்சர் கேமராலேருந்து வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கேமரா வரைக்கும் எல்லாமே இங்கே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஃபிலிம் கேமரா மாதிரி. ஸோ நம்ம இப்போ வச்சுருக்க கேமராலையுமே டிஜிட்டலாக இருக்கிற கேமரா. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து எப்படி யோசிச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இப்போ வேணால் நம்மளோட கேமராவோட மெக்கானிசம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் அந்த டைமில் வந்து எப்படி கேமராஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா கேமராஸ் உருவாக்குனதுலாம் ரொம்ப லேட் தான், ரொம்பவே பிஃபோரு. அது கரெக்டாக எனக்கு எப்போன்னு தெரியல, ஆனால் ரொம்பவே ஏர்லியாக நம்ம கேமராஸ் இன்வென்ட் பண்ணோம். ஸோ நம்ம மினியேச்சர் கேமராவும் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட பார்க்க வந்து ஐயோ பேர் என்ன சொல்லுவாங்க, டெலஸ்கோப் மாதிரியே இருக்கும் பார்க்க. டெலஸ்கோப் தானே இது? டெலஸ்கோப் தான் நினைக்கிறேன். டெலஸ்கோப் தானே? ஆமாம், டெலஸ்கோப் தான். ஸோ ஒன் ஆஃப் த ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் கேமராவாமா, ஃபர்ஸ்ட் கேமரா இன்வென்டடு. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கேமராவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கேமராஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ண கேமராஸ் எல்லாமே பெருசாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அது வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கேமரா. இன்னும் க்ளோஸ்அப் லுக்கு இப்போ தெரியும். ஸோ அந்த பாதி ராக் வந்து எம்டியாக தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா டைமு. அங்கேயும் நிறையா ஃபில்டாக இருக்கும். நாங்கள் இங்கே வந்து இது ஐ திங்க் 4th time 3rd time இங்கே வரோம். நாங்கள் 4 times ஊட்டிக்கு வந்திருக்கோம் இது, ஆனால் இங்கே 3rd time நாங்கள் வரோம். நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்களேன், இந்த மூவிலாம் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கேமராலாம் இருக்கீங்க. வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கேமரா. ஹாய், எனக்கே நான் ஹாய் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கேமரா. ஸோ இப்போ வந்து நான் மினியேச்சர் கேமரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மினியேச்சர் கேமரா. இது பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு மேஸ் மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கோம். அது வந்து எப்படின்னா லைட்லாம் கலர்லாம் சேஞ்ச் ஆச்சு, ஒரு மேஸ் மாதிரியே இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. டார்க். இது வந்து நல்லா ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக தளிர் வந்து 2-3 தடவை போகணும்னு சொன்னால்,
அதனால நாங்க போனோம் ரெண்டு மூணு தடவை பாருங்க. சூப்பர் ஃபன்னா இருந்தது இது. ஆனா சும்மா நடக்கிற மாதிரி இருந்தாலும் சூப்பர் ஃபன்னா இருந்தது. கீழே பார்த்தா மேலே பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. டைனோசர் பார்க்கில் தான் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இருக்குது. அந்த டைனோசரோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே இருந்தது. நிறையா டைனோசரோட ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இருந்தது. ஈவன் வந்து ஃப்ளைங் டைனோசரோட ஸ்கெலிட்டன் கூட இருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த டைனோசரோட காலே, ஒரு டைனோசரோட கால் கூட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு லைட்னிங்ஸ்லாம் கொடுத்து நல்லா இருந்தது. இந்த இடமே பார்க்கவே நல்லா இருந்தது. கீழெலாம் சாண்ட்லாம் போட்டு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும் ஃப்ளையிங் டைனோசர். ஸோ இப்போ வந்து நாம் எங்கே போக போகிறோன்னா, அந்த மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அது வந்து அந்த தாஜ்மஹால் அது மாதிரிலாம் இருக்கிற இதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ தாஜ்மஹால் அந்த மாதிரி நிறையா மான்யூமெண்ட்ஸ் இங்கே இந்தியாவில் இருக்கும்ல, அந்த மான்யூமெண்ட்ஸை தான் இந்த இப்போ நெக்ஸ்ட் வர இதில் வந்து காமிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, மதர் மேரி வேளாங்கண்ணி சர்ச். ஸோ இது வந்து வேளாங்கண்ணி சர்ச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த ஈச் அண்ட் எவ்ரி இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு, ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸு. ஸோ இது கூட பாருங்களே, அப்படியே அதோட மினியேச்சர் காப்பி மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து இது என்னன்னு தெரியல, எதுவும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட் ஃபோர்ட்டு. ஸோ இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோன்னு சொன்னாங்க, நான் சின்ன பொண்ணாக இருக்கிற போது போகணுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் ஸ்பெல் தப்பாக ஸ்பெல் பண்ணிட்டேன்னா ரியலி சாரி. ஸோ ஹவுரா பிரிட்ஜு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பேர் தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தாஜ்மஹால் இருக்குது, தி கிரேட் தாஜ்மஹால். தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபாரினர்ஸ் கூட தாஜ்மஹால் தெரியும், அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா. இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துக்குலாம் போகலீங்கன்னா இங்கே வந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து சர்மினார். ஸோ அதான், நீங்கள் வந்து அந்த இடத்துக்குலாம் போகலீங்கன்னா இங்கே வந்தாலே உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். அது வந்து சஞ்சின்னு ஏதோ இருக்கும். இது வந்து அவுராவிலே விலே தெரில, புதுச்சேரியில் இருக்குது, ஒரு டெம்பிள் மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ரீ ஏதோ ஒன்று, ஆனால் வந்து அது இட்ஸ் தி கோல்டன் டெம்பிள், ரியல் வந்து ரியல் கோல்டே இருக்காமா செஞ்சுருக்காங்களாமா. இது வந்து ஹவா மஹால். இது வந்து எலோரா கேவ்ஸ் இன் அவுரங்காபாத் மகாராஷ்டிரா. ஸோ இது வந்து ஒரு கேவ்லே ஒரு மவுண்ட் ஒரு கோயில் மாதிரின்னு நினைக்கிறேன். இது வந்து ஜகநாத் டெம்பிள். இது வந்து லோட்டஸ் டெம்பிள். ஸோ லோட்டஸ் டெம்பிள் வந்து ரொம்பவே ஒரு மாடர்னான ஒரு டெம்பிள் தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஜவா மஸ்ஜித். மஸ்ஜித்னா ஐ திங்க் ஒரு முஸ்லீமோட மாஸ்க் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னு தெரியலாம். இது வந்து அதையோ பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த கோயில் பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோயில்னு நினைக்கிறேன், தெரியலை. ஸோ இப்போ வந்து நம்ம டைனோசர் பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய டைனோசர் இருக்குது. இந்த டைனோசர் எல்லாமே ஆக்சுவலாக ரோபோட்ஸ் தான், இது எல்லாமே மூவ் ஆகும். ஆனால் இந்த கோவிட் டைம்னால நிறையா விசிட்டர்ஸ் இல்லை. நாங்கள் ஒரு ஃபைவ் ஃபேமிலி தான் இருந்தோம் இந்த ஃபுல் இதுலேயுமே. இந்த டைனோசர் பார்க் மட்டும் இல்லை, ஃபுல் தண்டர் வேர்ல்டே இருந்தோம், நாங்கள் ஃபைவ் ஃபேமிலிஸ் தான் இருந்தோம். அதனால் இதில் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து டைனோசர் வர மாதிரி இது மாதிரி நிறையா இருந்தது. ரியலாகவே நம்ம டைனோசர் இதுக்கு போயிருந்தால் எப்படி இருக்கும், டைனோசரை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அந்த டைனோசர் தொட்டு பார்க்கறது கூட நான் அவ்வளோ பயந்தேன், ஏன்னா வந்து அது ரொம்பவே பயமாக இருந்தது ஆக்சுவலாக. அப்படியே அந்த டெக்ஸ்டரே ரொம்ப ஒருமா, இப்போ நான் தொடுறதுக்கே பயந்துட்டுருக்கேன். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த ரிங்கிள்ஸு, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே ஈவன் ட்ராஷ் கேன்ஸ்லாம் கூட இருக்குது. ஆனால் வந்து அதை நான் வந்து யூஸ்
ட்ரூ ட்ராஷ் கேன் இந்த என்விரான்மெண்ட் எல்லாம் கிளீனாக வச்சுக்கணும்ல, அதனால வந்து ட்ராஷ் கேன்ஸ்லாம் கூட இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இப்போ அப்படியே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கே தெரியல. இப்போ வந்து இது மாதிரி மூணு இருக்கு, இந்த மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி. இங்கே வந்து அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தளிர் போயிட்டுருக்கா பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸு, பின்னாடியிலேருந்து உள்ளே போய்க்கலாம். அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஒரு எக்குலேருந்து ஒரு டைனோசர் வர மாதிரி, அதாவது ஒரு அதுவே மனுஷனாக க்ரியேட் பண்ணிக்கோங்களேன் அது மாதிரி. ஸோ இங்கேயும் நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், தளிர் அந்த முட்டை தளிரை விட ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மூணு இருக்குது, மூணு பேர் வந்து இதில் உள்ளே போய் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த லாங் நெக் டைனோசர். இந்த டைனோசருக்குலாம் எனக்கு பேர் தெரியாதோ, இது மூவ் ஆகுது பாருங்கள், பார்த்தீங்களா, தெரிய உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல, அதனால் லைட்டாக மூவ் ஆச்சு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்பைக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டைனோசரு. இதுக்கு எதுக்குமே எனக்கு பெரிய பேர் தெரியாது, ரியலி சாரி. எனக்கு தெரிஞ்ச ஒரே டைனோசர்னால் டீரெக்ஸ் மட்டும்தான். ஐ திங்க் டீரெக்ஸ் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு டைனோசர்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் லைக் தி டைனோசர்க்லேயே கிங்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி தான் நினைக்கிறேன் டீரெக்ஸு. இப்போ ஜங்கிளோட கிங் வந்து இப்படி லயனோ, டைனோசர் கிங்ஸில் வந்து டீரெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டீரெக்ஸோட இதுவும் இருக்குது, அந்த தூரத்தில் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து சில ரோபோட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆச்சு, டைனோசர் ரோபோட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆச்சு, நிறைய ரோபோட்ஸ் வந்து மூவே ஆகலை, அதனால் அவ்வளோவா எக்ஸைட்டிங்காக இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனது மாதிரி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டைனோசர் வா, இந்த டீரெக்ஸ் வயலில் ஏதோ ஒரு டைனோசர் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே நிறையா டைனோசர் வந்து செடியிலேருந்து தலையை விட்டுட்டு தான் இருக்குது. எனக்கு டைனோசர் வந்து ஹர்பி போரஸான்னு தெரியல, டைனோசர் ஹர்பி போரஸாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அதை நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், அப்போ தான் எனக்கு தெரியும். பாருங்க, நிறைய டைனோசர் வந்து அதோட தலையை வந்து செடிக்கு உள்ளதான் வச்சு இது பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய டைனோசர்ஸ் ஃபுல்லா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிரீன் ஏரியா அது. இப்ப வந்து நாங்க 5D தியேட்டரில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த தியேட்டர் வந்து நாங்கள் நேற்று போய் இந்த மாதிரி தான், 7D தியேட்டர் மாதிரி தான். வேறு மூவி போடுவாங்கன்னு நினச்சி போனோம், ஆனால் பார்த்தா ஒரே மூவி தான் இருந்தது, போரிங்காக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் பிக் ஃபுட்டில் இருக்கோம், பிக் ஃபுட்டா இல்லை இல்லை ஜங்கிள் இதில் இருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ரியல் ஜங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி. இங்கே பாருங்கள், டைகர் தளிர் தான் ரொம்பவே பயந்துட்டான், நானும் அம்மா பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தோம், நாங்களும் பயந்துட்டோம். ஆனால் தளிரை வந்து அப்பா தூக்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோவா பயப்பில்ல, நானும் அம்மா வந்து ரொம்ப பயந்தோம். திடீர் திடீர்னு பாப்பாய் பாப்பாய் வந்துருச்சு, அதனால நாங்கள் ரொம்பவே பயந்தோம். அப்புறமா இங்கே பாம்பு அதெல்லாம் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைனோசர் பொம்மை மாதிரி ஒன்று. ஸோ டைனோசர் கூட அவ்வளோவா பயமா இல்லை, சில இதெல்லாம் வந்து வெளியே வெளியே பாப் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். ஸோ ரொம்பவே இருட்டா இருக்கு, சாரி ஃபார் தட். ஸோ இங்கே பாருங்க, பாம்பு பாம்பு தளிர் வந்து தடவி கொடுத்துட்டு இருக்கா. ஸோ பாம்பு, ஹாய் பாம்பு, ரொம்ப பயமுத்திட்ட பாம்பு. இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொரில்லா தான் ஆக்சுவலாக இங்கே இருந்தது, ஆனால் தெரியல. இங்கே பாருங்க, இன்னொரு டைனோசரு, எங்க அப்பா அந்த டைனோசரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட நம்ம வெளியே வர போறோம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் வந்து ஒரு பியர் மாதிரி வந்தது, ஆனா வந்து அது எங்களுக்கே ஆக்சுவலா கண்ணுக்கே தெரியல, நான் வந்து அது கொரில்லான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் அது பியர்னு தெரிஞ்சது. பாருங்க, நிறைய டைனோசர் அதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம கிட்டத்தட்ட வெளியே போறோம், வெளியே போகலாம். பாருங்க நான் எப்படி ஓடி வந்துட்டோன்னு. ஸோ நம்ம வெளியே வந்தாச்சு, நம்மளோட ஜங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நாங்கள் மூன் வாக் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம். இது வந்து எந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ற வெஹிக்கிள்னே சொல்ல முடியாது, கார் மாதிரியும் இல்லை, பைக் மாதிரியும் இல்லை, ஜீப் மாதிரியும் இல்லை, ஏதோ ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து எங்கள் அப்பா தான் கண்ட்ரோல் பண்ணாங்க, கிட்டத்தட்ட நம்மளே தான் கண்ட்ரோல் பண்ணோம், ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரிலாம். நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணோம், ஸ்வை ஸ்வை ஸ்வைன்னு போயிட்டு இருந்தோம் நாங்கள். இங்கே பாருங்க, ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கோம் நாங்கள். டைம் ஃபார் லன்ச். எங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணியும் மட்டன் குழம்பும் தான். ஸோ தேட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் தி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஸோ நெவர் மிஸ் அ வீடியோ. பாய். ஊட்டிட்டு ஃபோரும் மறக்காமல் பார்த்துருங்க.